சுவாமியே சரணமையப்பா சபரிமலை செல்லும் பக்தர்கள் ஏன் கருப்பு உடை அணிய வேண்டும் என்று இப்பதிவில் காணலாம் மேலும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி கொள்ளவும் மாலை அணிந்து விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் வண்ண துணிகளை உடுத்தக்கூடாது ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் கருப்பு உடை அணிவார்கள் என்று நம் ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு வாக்கு கொடுத்துள்ளார் சனீஸ்வர பகவான் இஷ்டமான வண்ணம் கருப்பு அதனால் கருப்பு உடை அணிந்து காலணி அணியாமல் விரத காலத்தில் முடித்திருத்திக் கொள்ளாமல் மணிமாலை அணிந்து விரதம் வைத்து சுக சௌக்கியங்களை உதறிவிட்டு சுவாமி என்று அழைக்கப்படுவார்கள் என்று நம் ஐயப்பன் சனீஸ்வர பகவானிடம் வாக்கு கொடுத்துள்ளார் அதனால் ஐயப்ப பக்தர்கள் வண்ணாடை அணியாமல் கருப்பு உடை மட்டும் அணியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கருப்பு உடை அணிவதின் பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் நம்ம மேக்சிமம் சபரிமலைக்கு எப்போ போவோம்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மார்கழி தை கார்த்திகை மாதம் குளிர்காலம் மார்கழி தை முன்பனி காலம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே உங்களுக்கு ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் பிளாக் ட்ரெஸ் போட்டிங்கன்னா கருப்பு என்ன பண்ணுனா கருப்பு ட்ரெஸ் என்ன பண்ணுனால் பக்கத்தில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அந்த ஹீட்டை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்ருந்தீங்கன்னா உங்கள் பாடியை கொஞ்சம் மாட்ரேட்டாக வச்சுக்கும் மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் சபரிமலை யாத்திரை பற்றி ஒரு விளாக்ஸ் அப்லோட் பண்ணுறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க స్వామియే శరణం అయ్యప్ప